வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்கலாம். இதனால் செய்திக்கென்று வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம், சங்கீதம் 11. நான் ஒரு வசனம், நீங்கள் ஒரு வசனமாக வாசிக்கலாம். 11 சங்கீதம். ராகு தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், பின்ன ஏன் நீங்கள் என் ஆத்துமாவை நோக்கி பட்சியை போல உன் மலைக்கு பறந்து போ என்று சொல்லுகிறீர்கள்? அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான்? பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகிறது. கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார், துர்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. துர்மார்க்கர் மேல் கண்ணீர்களை வர்ஷிக்கப்படுவார், அக்கினியும் கந்தகமும் கடும் கோடை கொந்தளிப்பும் அவர்கள் குளிக்கும் பாத்திரத்தில் பங்கு. நாம் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது என்பதே ஆமே. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு தேவச்சனமே, மீண்டும் ஒரு விசை கூட அவருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். வாசித்த சங்கீத பகுதியில் ரெண்டு காரியம் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கலாம். ஒன்று, மனிதனால் பிறந்தவர்களுக்கும் தேவனால் பிறந்தவர்களுக்குமான ஒரு போராட்டத்தை இங்கே பார்க்கிறோம். எப்போவுமே மாம்சத்திற்கும் ஆவிக்கும் போராட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் இன்னைக்கு போராட்டங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த இடத்துல ரெண்டு காரியங்கள், ஒன்று ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் உள்ள போராட்டம் அல்ல, ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ள நடக்கிற ஒரு போராட்டங்கள், கிறிஸ்தவர்களாய் இருக்கிறவர்களுக்குள்ளே இருக்கிற சில போராட்டங்கள். சங்கீதக்காரன் தாவீது தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவ அபிஷேகத்தோடு கோலியாத்தை அவன் ஜெயம் எடுக்கும் பொழுது சவுல் தாவீதை அவனோடு கூட வைத்துக் கொள்கிறான். சவுல் இடத்துல அசுத்த ஆவி வந்து அவனை துன்புறுத்தும் போது தேவன் கொடுத்த கிருபையினால இசையை வாசித்து தாவீது அந்த அசுத்த ஆவி அவனிடத்திலிருந்து நீங்கும்படி செய்வான். இப்படி அநேக நேரம் தாவீது சவுலுக்கு உதவி செய்த போதும் சவுலுடைய இருதயம் தாவீதை கொல்லும்படியாகவே காணப்பட்டது. காரணம், இவன் என்னுடைய ராஜபாரத்தை எடுத்துக் கொள்ள போகிறான், என்னுடைய குடும்ப மக்களுக்கு என்னுடைய சந்ததிகள் அதை தொடர முடியாது, இவனுக்கு அந்த ராஜ்யபாரம் கிடைக்கிறதே என்று சொல்லி அவனை கொல்லும்படியாக நினைக்கிறான். இந்த காரியத்தை தாவீது தன்னுடைய நேசிக்கிற நண்பனாகிய யோனத்தான் இடத்துல இதை சொல்லுகிறான். யோனத்தான் அதை அறிந்து கொள்ளுகிறான். தன் தகப்பனுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குது என்பதை யோனத்தான் அறிந்து கொண்டதுக்கு அப்புறம் யோனத்தான் தாவீது இடத்துல போய் சொல்லுகிறான், ஆம், நீ சொன்னபடி என் தகப்பன் உன்னை கொள்ளையிடும்படியாக அவன் எத்தனைத்திருக்கிறான், ஆகியால் நீ பட்சியை போல் நீ பறந்து போயிடு, பறவை போல் நீ இருந்து பறந்து போய் வேறு எங்கேயாவது ஒளிந்து கொள் என்று சொல்லும் பொழுது இங்கே சங்கீதக்காரன் ஒரு வார்த்தை சொல்கிறான். அதுதான் முதலாவது வார்த்தை, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஏன் நீ பறந்து போய் ஒளிந்து கொள்ள சொல்கிறாய்? சில நேரங்களில் தேவனுடைய திட்டத்தில் தேவன் நம்மை எங்கே கொண்டு போய் நிறுத்த விரும்புகிறாரோ அந்த 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 ஸ்தானத்திற்கு அந்த காரியத்திற்கு ஒருவேளை நம்மை ஒழித்து கொள்ள ஆண்டவர் சித்தமாக இருந்தால் நாம் அவர் நடத்துவதற்கு நம்மை ஒப்பு கொடுப்பது நல்லது. இவன் அந்த கேள்வியை கேட்டபோதும் தேவன் நடத்துகிறதை அவன் அக்செப்ட் பண்ணிட்டு ஏற்றுக்கொண்டு அவன் போய் ஒளிந்து கொள்கிறான். எனக்கு அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு நம்முடைய இந்திய தேசம் மாத்திரமல்ல உலகம் எங்கும் இந்த ஊரடங்கு, நாம் ஒரு அறைக்குள்ளே இருக்க வேண்டும் என்று சொல்லி, வெளியே நாம் வரக்கூடாது என்று சொல்லி, நாம் ஒளிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி
இன்றைக்கு நம்முடைய அரசாங்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படி கடைபிடிக்கிறவர்கள் அநேகர் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். ஒரு சிலர் அதை செய்யாதவர்கள் அநேகர். அந்த வியாதி அநேகருக்கு பரப்பி இன்னைக்கு இவைகள் எண்ணிக்கைகள் பெருகி கொண்டிருக்கிறது. தேசத்தில் அநேகர் மரித்து கொண்டிருக்கிறார். சில நேரங்களிலே நாம் ஒழித்துக் கொள்வது நல்லது. ஆனால் இங்கு என்ன நடக்குது அப்படின்னா, தேவனுடைய ஜனம் அல்லது தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் இப்படி ஒளிந்து கொள்ளும் போது தேசத்துல என்ன நடக்குதுன்னா, அஸ்திபாரங்கள் அசைய ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு நம்ம பாடும் போது ஒரு வார்த்தையை நம்ம கேட்டோம்ல, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைப்பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைப்பெறாமலும் இருக்கும் என்று உன் மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஐசாயா 54:10 சொல்லப்படுகிறது. என் அன்பான தேவ ஜனமே, இங்கே சங்கீதக்காரன் தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவனாலே துரத்தப்படுகிறான். ஆகிலும் இவனுடைய இருதயம், இங்கே தாவீதிடத்திலிருந்து ரெண்டு காரியத்தை நாம் அறிந்து கொள்கிறோம். ஒன்று, இவன் தன் ஆராதிக்கிற தான் நம்புகிற தேவன் யார் என்பதை அறிந்து கொண்டவனாயிருந்தான். அறிந்து கொள்வது என்பது ஏதோ ஒரு கடமைக்காக, ஏதோ ஒரு குத்து மதிப்பாக அல்ல, அவன் சரியாக அறிந்து கொண்டான். நான் அடிக்கடிக்கு சொல்வேன், ரினியூ யுவர் மைண்ட், அண்டர்ஸ்டாண்ட், தி ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் பிரிங்ஸ் எ ரைட் எண்ட், ராங் அண்டர்ஸ்டாண்டிங் பிரிங்ஸ் எ ராங் எண்ட். சரியான புரிந்து கொள்ளுதல் சரியான முடிவுக்குள்ளே கொண்டு வரும், தவறான புரிந்து கொள்ளுதல் தவறான முடிவுக்குள்ளே கொண்டு வரும். இங்கே தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் தேவனை சரியாய் புரிந்து கொள்ளவில்லை. ஆகையால் தேவன் மீது தன்னுடைய நம்பிக்கையை அவன் என்ன பண்றான், விட்டுட்டு தன்னோடு இருக்கிற மனுஷர்கள் மீது அதிகமாய் சார்ந்து கொள்ள அவர்களை நம்ப ஆசைப்படுகிறான். தாவீதோ தேவன் யார் என்பதை அதிகமாய் அறிந்து கொண்டவனா இருந்தபடினால பிளைண்ட்லி ஆண்டவரை என்ன பண்றான், முழு உள்ளத்தோடு நம்புகிறான். தேவனை ஒருத்தன் உறுதியாய் அறிந்து கொண்டால், சரியாய் புரிந்து கொண்டால் தேவனை அவன் உண்மையாய் நம்ப முடியும். இன்னைக்கு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலும் இது இப்படி இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. தேவனை சரியாய் புரிந்து கொள்ளாததுனால தேவனை நம்ப முடியவில்லை. அநேகர் ஏன் என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை, ஏன் இந்த நெருக்கங்கள், ஏன் இந்த நரக வாழ்க்கை, ஏன் இந்த கண்ணீர், ஏன் இந்த தனிமை என்று ஆண்டவரிடத்துல புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க, ஆண்டவரை முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களும் தேவன் செய்த நன்மைகளை பார்த்த போதும் அவர்களை முணுமுணுத்துக் கொண்டிருந்தார்கள். ஏனால் அவர்கள் தன்னுடைய சூழ்நிலையும் தங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை மாத்திரம்தான் சார்ந்து கொண்டார்களே தவிர தேவனை சரியாய் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் இங்க சங்கீதக்காரன் தேவனை சரியாய் புரிந்து கொண்டபடினால அவரை முழுமையாய் நம்பின காணப்பட்டான். அதனால்தான் முதல் வார்த்தை சொல்கிறேன், நான் கர்த்தரை நம்பி இருக்கும் போது ஏன் என்னை ஒளிந்து கொள்ள சொல்கிறாய். ஆகினும் தேவனுடைய சித்தம் இதுவாக இருந்தால் நான் போய் ஒளிந்து கொள்ளுகிறேன். ஆனால் இந்த நிலை, அவன் ஒளிந்து கொள்ளும் பொழுது தேவன் அங்கிருந்து கடந்து போகிறார். தேவன் அந்த இடத்திலிருந்து தாவீதோடு கடந்து போன உடனே அந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய அஸ்திபாரம் அசைய ஆரம்பிக்கிறது. சவுல் ராஜா இறந்து போகிறான். ராஜா ராஜபாரத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்க அந்த ராஜா, தேசத்தை ஆளுகை செய்கிற, மக்களை ஆளுகை செய்கிற அந்த ராஜா, அவன் மரணம் அடைகிறான். தேச மக்கள் எல்லாம், தாவீதை குறை சொன்னவர்கள் எல்லாம், தாவீதை அறிந்து குறை சொன்னவர்கள் எல்லாம் மீண்டும் வராங்க. யாருக்கு, யார் இடத்துல, தாவீது இடத்துல வராங்க. வந்து நீ எலும்பின் எலும்பு மாம்சத்துல மாம்சமா இருக்கிறாய், கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், இஸ்ரவேலை ஆளுக முடியும் என்று எங்களுக்கு தெரியும், நீ வந்து ராஜபாரத்தில் வந்து உட்கார்ந்து எங்களை ஆளுகை செய் என்று சொல்லி. இவன் ஒளிந்து கொண்டதுக்கும் ஒரு காரணம் உண்டு. தேவனை அறிந்தவர்கள் தங்களை ஒளித்து கொள்ளும் பொழுது தேவனை அறியாதவர்களுடைய அஸ்திபாரம் அசைந்து கொண்டே இருக்கும். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீஷர்கள்
மிகவும் சந்தோஷமாய் உற்சாகமாய் தேவனுடைய கிரியைகளை நடப்பித்தார்கள். ஆனால் எப்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த சிலுவைக்காக தன்னை அர்ப்பணித்து அவரை கைது சென்று கடந்து போகும்போது சீஷர்கள் எல்லாம் போய் ஒளிந்து கொண்டார்கள். ஏனால் அஸ்திபாரம் அசைக்கப்பட்ட உடனே ஜனங்கள் என்ன பண்றது என்று தெரியல. ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்த மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து ஒளிந்து கொண்டிருக்கிற அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தார். தம்முடைய ஆவியை அவர்களுக்குள்ளே ஊற்றினார். அவர்கள் எழும்பி மறுபடியுமாய் எழும்பி கட்டப்பட்டார்கள். அவர்கள் ஒளிந்து கொண்டதற்கு தேவன் அவங்கள வாழ்க்கையை மீண்டும், அதாவது சில நேரங்களில் நாம் தனிமைப்படுத்தப்படுகிறதும் நாம் ஒளித்து கொள்வதும் அவசியமாக இருக்குது தேவனுடைய திட்டத்தில். அந்த சீஷர்கள் ஒளிந்து கொண்டார்கள் பயத்தோடு. ஆனால் கர்த்தர் மீண்டும் அவர்களை வெளியே கொண்டு வரும்போது எப்படி கொண்டு வந்தார் தெரியுமா? பயங்கரமா இருந்தது. அசாதாரணமான காரியங்களை, இயேசு கிறிஸ்து செய்ததை காட்டிலும் அதிகமான காரியங்களை அவர் வாக்குத்தத்தம் பண்ணபடி அவர் செய்தார்கள். தாவீதும் ஒளிந்து கொண்டது பயமோடு ஒரு சோகத்தோடு காணப்பட்டாலும் அவன் தேவன் மேல் வைத்திருந்த நம்பிக்கை மீண்டும் அவனை எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டானோ அந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்தி அந்த தேசத்தை, அந்த இஸ்ரவேல் தேசத்தை அவன் ஆளுகை செய்கிறான். அவனை போல ராஜா முன்னும் இல்லை பின்னும் இல்லை, தேவனை உறுதியாய் பற்றி கொண்டதில்ல, தேவனை மேலே நம்பிக்கையாக இருந்ததில்ல, வழி விலகி போகாத ஒரு ராஜா அப்படின்னா சங்கீதக்காரன் தாவீது மாத்திரம்தான். என் அன்பான தேவ ஜனமே, தேவனுடைய ஜனங்கள் எப்பொழுது ஒழிக்கப்படுகிறார்களோ அப்பொழுது தேசம் அசைக்கப்படும். தேசத்தினுடைய அஸ்திபாரங்கள் எல்லாம் இன்னைக்கு தேவனை விட்டு நம்ம தூரம் போயிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு நடக்கிற சூழ்நிலையும் அதுதான். தேவனை விட்டு எப்போ ஜனங்கள் தூரம் போறாங்களோ அப்பொழுது தேசம் கண்டிப்பாக அசைக்கப்படும். ஆனால் தேவனோடு ஒரு ஜனங்கள் இருப்பாங்க அப்படின்னா அது பஞ்சகாலமா இருக்கட்டும், அது திருப்தியா இருக்கும். இங்கே அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவனோ தேவனா அவன் மேல அபிஷேகம் வைத்திருந்தார். ஆனால் சவுலோடு தாவீது இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா எப்பொழுது தாவீது அவனை விட்டு விலகி போனானோ அந்த தேசம் அசைக்கப்பட ஆரம்பித்தது. இன்னைக்கு கிறிஸ்தவளாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன்னா தேவன் நம்ம மேல் அந்த அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். ஒருவேளை நம்ம அந்த அபிஷேகத்தை மறந்து அசட்டியாய் நம்ம ஓடிக்கொண்டிருப்போம்னு சொன்னால் கண்டிப்பாக நம்முடைய குடும்பங்கள் அசைக்கப்படும், நம்ம வாழ்கிற சமுதாயம் அசைக்கப்படும், நம்முடைய தேசம் அசைக்கப்படும். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் தேவனோடு இருப்போம் என்று சொன்னால் என்ன அசைவு வந்தாலும் ஒளிந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவர் உன்னோடு கூட கிரியை நடப்பிப்பார். ஏனால் தங்கிதக்காரன் அதுதான் சொல்கிறான், இந்த சூழ்நிலையில் ஒன்றை நான் நிச்சயத்திருக்கிறேன், என் ஆண்டவர் நீதியை விரும்புகிறவர். அந்த நீதியை செய்கிற என் தேவன் இன்றைக்கும் அந்த நியாயஸ்தானத்தில் சிங்காசனத்தில் அந்த அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் நீதிமான் மீது நோக்கமாக இருக்கிறது. அவர் நீதியிலே பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். இங்கே அழகாய் ஒரு வார்த்தை சொல்லுகிறது என்ன அப்படின்னா, கண்டிப்பாய் எவன் ஒருவன் உண்மையா இருக்கிறானோ, எவன் ஒருவன் தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறானோ கண்டிப்பாய் அவன் தேவனுடைய நீதியை பார்ப்பான் என்று சொல்லி இன்னைக்கு அம்மந்து ஒளிந்து கொண்டிருக்கிற நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்ல. நீங்கள் நானும் நம்ம இருக்கிற இடத்துல தேவனோடு இருப்போம். கண்டிப்பாய் அந்த நீதியின் தேவன் தம்மை நம்புகிறவர்களுக்கு அவர் வெளிப்படுத்துவார். ஒருவேளை அவர் அறியாதவர்களுக்கு வெளிப்படுத்த முடியாது. ஏன்னா அந்த வசனம் சொல்கிறது, அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவரை விரும்பாதவர்கள் கர்த்தர் அவளை வெறுக்கிறார். இன்னொரு வார்த்தை இங்கிலீஷ்ல சொல்லுகிறது என்ன அப்படின்னா, வெறுக்கிறதுக்கு அதிகமாய் விரும்புகிறாங்களாம் துன்மார்க்கர்கள், கர்த்தர் அவர்களை வெறுக்கிறார். ஆனால் கர்த்தர் என் மீதோ அவருடைய கண்களை வைத்து என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். என் நிலையை அவர் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகையால் நீங்களும் நானும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சங்கீத பகுதியில் கடைசியாக நம்ம கொடுக்குற ஒரு அழகான ஒரு வாக்கு அதுதான், அவர் நீதி உள்ள தேவன், அவர் நீதியிலே பிரியப்படுகிறார். தம்மை நம்புகிறவர்களுக்கு அந்த நீதியின் தேவன் கண்டிப்பாக ஒரு நாளில் வெளிப்படுத்துவார். இந்திய மக்களுக்கு, நம்முடைய தேச மக்களுக்கு, நம்ம கிராம மக்களுக்கு, திருச்சபையாரே நீங்கள் அமர்ந்து தேவனை நோக்கி செபித்து கொண்டிருக்கிறீங்க, கர்த்தர் கண்டிப்பாக நீதியின் தேவன் என்பதை உங்களுக்கு செய்கிற அந்த நீதி
செய்தியை கண்டிப்பாய் உங்களுக்கு கண்கள் முன்பாக கொண்டு வருவார். ஏனால் இன்றைக்கு நீங்கள் ஒளிந்து கொண்டிருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. நீங்கள் வெளியே வரும்போது இன்னும் கம்பீரமாக வெளியே வருவீர்கள். சிஷ்யர்கள் ஒளிந்து கொண்டிருந்தார்கள், வெளியே வரும்போது அசாதாரணமான காரியங்களை செய்தாங்க. தாவீது ஒளிந்து கொண்டிருந்தான், அவன் வெளியே வந்து அந்த ராஜ்யத்தை ஆளுகை செய்து அவனை போல முன்னும் பின்னும் ராஜா இல்லாதபடி அவன் தேவனை பற்றிய அந்த விசுவாசத்துல நம்பிக்கையோடு ஜனங்களை தேவனை துதிக்கிறதிலும் பாடுகிறதிலும் தேவனை சார்ந்திருக்கிறதிலும் விக்கிரகத்தை தேசத்திற்குள்ளே கொண்டு வராதபடி அவன் சரியாய் தேசத்தை நடத்துகிறவனாய் காணப்பட்டான். எவன் ஒருவன் தேவனை சரியாய் புரிந்து கொள்கிறானோ அவன் தேவனை மாத்திரம்தான் நம்பியிருப்பான். உலக பொருட்களோ ஆஸ்தி செல்வங்களோ எவைகளும் இல்லை. எங்கே போய் ஒளிந்து கொண்டாலும் சரி, எங்கே துரத்தப்பட்டாலும் சரி, அவன் தேவனை புரிந்து கொண்டபடினாலே நம்பிக்கையோடு கடந்து போகிறான். அபிரகாமுடைய வாழ்க்கையிலும் இதுதான் நடக்கிறது. தேவனை நம்பி அந்த வார்த்தை கேட்டு வந்தான். 25 வருடம் தேவனை சரியாய் அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். பிள்ளை 100 வயதுல பிறந்தது, 12வது வயதுல பிள்ளைய வழி செலுத்தும்படியாக சொல்லும் போதும் அவன் சந்தோஷமா அதை செஞ்சான். ஏன் அப்படின்னா வசனம் சொல்லுது வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவர் என்னார் என்பதை அவர் அறிந்திருந்தான். முழு நிச்சயமாய் சந்தேகப்படாமல் அவன் விசுவாசித்தபடினால் விசுவாசத்திலே வல்லவனாய் காணப்பட்டான். தேவனை அறிந்து கொண்ட மனுஷன் எந்த இழப்பையும் சந்திக்கிறதுக்கு ஆயத்தமா இருப்பாங்க. ஏனால் அவர்களுடைய நம்பிக்கை அவர் மாத்திரம். இந்த காலவெளியில் இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் உங்கள் நம்பிக்கை யார்? மனுஷனால பிறந்தவர்களுக்கு நம்பிக்கை வராது, ஆனால் தேவனால பிறந்தவர்களுக்கு நம்பிக்கை கண்டிப்பா இருக்கும். நீங்களும் நானும் தேவனால் பிறந்தது உண்மை என்று சொன்னால் அவரை மாத்திரம் பற்றி கொண்டிருங்க. இந்த தனிமை வெளியே வரும்போது ஒரு பெரிய மாற்றங்களை தேசத்திற்குள்ளே, நம்முடைய கிராமத்துக்குள்ளே, நம்முடைய சபைக்குள்ளே கண்டிப்பாக கொண்டு வரும் என்று எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.